ஏஐடிசி தொழிற்சங்கம் தெருவோர தரைக்கடை வியாபாரிகளுக்காக கடந்த திங்களன்று மாநில முழுமையும் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அதனுடைய நோக்கம் 2014 மத்திய வாழ்வாதார சட்டம் என்று தெருவோர வியாபாரிகளுக்கான சட்டம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதை அந்தந்த மாநில அரசுகள் அமலாக்க வேண்டும். தெருவோரத்திலே வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்கு எவ்வித இடையூறையும் காவல்துறையோ மாநகராட்சியோ அளிக்கக்கூடாது. அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒழுங்குபடுத்தி ஒரு வரன்முறைக்குள்ளாக அவர்களை வியாபாரம் செய்து அனுமதித்து அவரிடத்திலே ஒரு குறிப்பிட்ட வரி வருவாயை வசூல் செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கோட்பாடுகளும் இதற்காக ஒரு வெண்டிங் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அதை மாநகராட்சி நிர்வாகம் அமுலாக்குவதற்கு பதிலாக இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற வகையிலே இங்கே இருக்கிற மாநகராட்சி நிர்வாகமும் சில காவல்துறையினரும் சேர்ந்து கொண்டு இந்த தெருவோர தரைக்கடை வியாபாரிகளை காந்தி மார்க்கெட் பகுதியிலே அப்புறப்படுத்துகிறார்கள். இவர்களெல்லாம் கிராமப்புறங்களிலிருந்து நேரடியாக பயிர் வைத்த அந்த காய்கறிகளை கீரை வகைகளை இரவிலே கொண்டு வந்து வியாபாரம் செய்து காலையிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு செல்லக்கூடிய அந்த வியாபாரிகள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். அதுபோல் அங்கே இருக்கிற காய்கறிகளை வாங்கி வெளியிலே தள்ளுவண்டியிலே வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் ஒரு 60 பேர் வரையிலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது காலங்காலமாக இவர்கள் காய்கறிகள் முதல் பழங்கள் வரை கீரைகள் வகை இப்படி அனைத்து பொருட்களையும் பழங்கள் வரை கிராமப்புறங்களிலிருந்து கொண்டு வந்து விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை ஒரே நேரத்திலே ஒரே தடவையிலே அப்புறப்படுத்துவது என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். அவர்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும். மாநகராட்சிக்கு வருவாயை கொடுக்கக்கூடியவர்கள் வரி வருவாயை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் பெரும்பகுதியை. ஆகவே அவர்களை அழைத்து பேசி அவர்களை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிற வண்ணம் அவர்களுக்கு கோடு அமைத்து கொடுத்து அவர்கள் வியாபாரம் செய்கிற நேரத்தையும் ஒதுக்கி அதற்கான முறையிலே நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாநகராட்சியோ காவல்துறையோ புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த வியாபாரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செயல்படுகிறக்கூடிய அரசுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறோம்.